அவர்களுக்கு நீங்கள் தரக்கூடிய சிறந்த பரிசு அவர்களுடன் நீங்கள் செலவிடும் நேரமே. எந்த ஒரு புது பழக்கமும் உங்களுக்குள் முழுதும் உள்வாங்கி அது உங்கள் வாடிக்கையாக மாற 21 நாட்களாவது ஆகும். ஆகவே தேவையான விஷயங்களை திரும்ப திரும்ப செய்யுங்கள். தினமும் நல்ல இசையை கேளுங்கள். துள்ளலான நம்பிக்கை தரும் இசை புன்னகையையும் உற்சாகத்தையும் தரும். புது மனிதர்களிடம் தயங்காது பேசுங்கள். அவர்களிடமிருந்து கூட உங்களுக்கு நல்ல சிந்தனையும் நல்ல நட்பும் கிடைக்கலாம். பணம் உள்ளவர்கள் பணக்காரர்கள் அல்ல, மூன்று சிறந்த நண்பர்களாவது கொண்டவனே பணக்காரன். எதிலும் தனித்துவமாக இருங்கள். பிறர் செய்வதையே வித்தியாசமாக நேர்த்தியாக செய்யுங்கள். நீங்கள் படிக்க துவங்கும் எல்லா புத்தகமும் முழுவதாய் படித்து முடிக்க வேண்டியவை அல்ல. முதல் அரை மணியில் உங்களை கவராவிட்டால் அதனை மேலும் படித்து நேரத்தை வீணாக்காதீர்கள். உங்கள் கைபேசி உங்கள் வசதிக்காகத்தான். அது அடிக்கும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் எடுத்து பேச வேண்டும் என்பதில்லை. முக்கியமான வேலைகளில் நடுவே இருக்கும் போது கைபேசி மணி அடித்தாலும் எடுத்து பேசாதீர்கள். உங்கள் குடும்பத்தின் முக்கிய நிகழ்வுகளை அவசியம் புகைப்படம் எடுங்கள். பிற்காலத்தில் அது இனிய நாட்களுக்கு நீங்கள் சென்று வர அவை உதவும். அலுவலகம் முடிந்து கிளம்பும் போது சில நிமிடங்கள் வீட்டிற்கு சென்றதும் மனைவி குழந்தைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என யோசியுங்கள். நீங்கள் எவ்வளவு வெற்றி அடைந்தாலும் எளிமையான மனிதராய் இருங்கள். வெற்றிகரமான பல மனிதர்கள் எளிமையானவர்களே. ஆணவம் ஆயுளை குறைக்கும். இதுவே ராபின் சர்மா இப்புத்தகத்தில் கூறிய கருத்துக்கள். ஒவ்வொரு புது வருடத்திற்கோ அல்லது உங்கள் பிறந்த நாளுக்கோ ஒரு தீர்மானம் எடுப்பீர்கள். நாங்கள் கூறிய இந்த கருத்துக்களை நீங்கள் தீர்மானமாக எடுத்துக்கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை.